அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இது ரவிக்குமாரின் காலை தகவலை எடுத்துக்கலாம். என்ன நிறைய செய்திகள் என்று அவசர செய்திகளாக வந்திருக்கிறது. சம்பவம் நம்பர் 1, வடகொரியா தென்கொரியாவோட பிரச்சனை பூதாகாரமாக வெடிந்திருக்கிறது. சம்மன் மேலே சம்மன் அனுப்பியிருக்காங்க. அமெரிக்க தரப்பில் உற்று நோக்கியிருக்காங்க. வடகொரியா பக்கத்தில் கிட்டத்தட்ட ஜப்பான் நிலையை மையமாக வைத்து நேட்டோ நாடுகள் சுற்றி வளைத்து மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சி மேற்கொள்ள போகிறாங்க. இது விடப்பட்ட ஒரு எச்சரிக்கை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். யாருக்கு? வடகொரியாவுக்கு. இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய புதிய நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க. அந்த நாணயத்தின் அடிப்படையில் இனி அமெரிக்கா பொருளாதார சீரழிவு போகும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றின ஒரு தகவல். 3, துருக்கி தனது தாக்குதலை தொடங்கியிருக்கிறது சிரியா மற்றும் ஈராக் மீது. குர்திஸ் நிலைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ துவம்சம் பண்ணி தூளாக்கியிருக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனி நாங்கள் விட மாட்டோம், இத்தனை நாள் ஏதோ கொஞ்சம் குரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு இருந்தோம் நினச்சாங்க, இதுக்கப்புறம் நாங்கள் அடிக்கிற அடியில் பார் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒரு 42 நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க துருக்கி. அப்போ அதுக்கப்புறம் நம்ம இஸ்ரேல், காசா, லெபனான், இன்றைக்கி யுஎன்எஸ்சி வேறு, இன்றைக்கி ஜெர்மனியுடைய அன்லீனா பர்போக் அவர்கள் இன்றைக்கி அங்கே போயிருக்கிறார், எங்கன்னா இஸ்ரேலில் போயிருக்கிறார். நம்ம நிறைய சம்பவங்கள் அலசி ஆராய போகிறோம். தயாராக இருங்க விமான டிக்கெட்டோட. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முத விளையாட்டு செய்திகள். நம்மளுக்கு இது விளையாட்டு செய்தியாக இருக்குது, சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு ரொம்ப சீரியஸான செய்தியாக இருக்குது. அதனால் நீங்கள் எதை உங்களுக்கு என்ன சாய்ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ விளையாட்டு செய்தி, ஆப்ஷன் பி சீரியஸான செய்தி. நீங்கள் என்ன இருக்கோ உங்கள் கையில் வந்து இப்படி பென்சில் எடுத்து டிக் பண்ணிக்கோங்க. அதுதான் சாலச்சிருந்தது. ஐயா, வடகொரியா என்ன பண்ணியிருக்காங்க? நேற்று ஒரு பலூனில் நிறைய பிரிண்ட் அவுட் ஷீட்லாம் எடுத்து தென்கொரியானுடைய அதிபர் அவங்க மனைவி வந்து இந்த மாதிரி ஒரு சில கலாச்சாரங்கள்லாம் எப்படி மாற்றுறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரிண்டெல்லாம் போட்டு கரெக்டாக பாருங்கள். அந்த பலூன் வந்து தென்கொரியாவுடைய யோன் அவருடைய அந்த அதிபர் மாளிகை இருக்கு இல்லையா, அந்த அதிபர் மாளிகைக்குள்ளாரே போயிட்டு காம்பவுண்டுக்குள்ளாரே விழுந்திருக்குங்க. அவங்க எடுத்து பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அங்கே பெரிய பிரச்சனை வாய்க்கா தகராறு. நீங்கள் வந்து இங்கே வீரர்களை அங்கே அனுப்புறீங்க, எங்கே உக்ரைனுக்கு அனுப்புறதுல இவர் டென்ஷனாக இருக்கிறாரு, யார், தென்கொரியா சார்பாக. இப்போ போதாத குறைக்கு மறுபடியும் ஒரு பலூனை வச்சு கட்டி அனுப்புறீங்கன்னா என்ன அர்த்தம்? இன்று தென்கொரியானுடைய உளவு தகவல்கள் என்ன தெரியுமா, ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், 3000 பேர் இப்போ அங்கே பயிற்சி எடுத்துகிட்ருக்காங்க. அதாவது இதை சொன்னது சவுத் கொரியா நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் என்ஐஎஸ்ன்னு சொல்லுவாங்களா, அவங்க தான். 3000 வீரர்கள் நார்த் கொரிய வீரர்கள் அங்கே பயிற்சி பெற்றுட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் 7000 வீரர்கள் அடிஷ்னலாக வந்து போகிறாங்க. ஒட்டுமொத்தமாக டிசம்பருக்குள்ளார ஒரு 10000 வீரர்கள் இறங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவல், அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல். இப்போ தென்கொரியா என்ன தெரியுமா அவங்களுக்கு முக்கியமான நோக்கமே, இந்த வீரர்கள் வந்து இப்போ எங்களை தாக்கினா கூட நாங்கள் ஏற்றுக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது எங்களுக்கு அங்காளி பங்காளிங்க சண்டை, நாங்கள் என்னைக்குனாலும் போட்டுக்கோம். ஆனால் நீங்கள் உக்ரைனுக்கு போய் அனுப்புகிறீங்க பார்த்தியா, அதுதான் எங்களுக்கு பிடிக்கலன்றாங்க. யார், தென்கொரியா. மற்றதெல்லாம் இப்போ நீ எங்களை அடிங்க செய்யுங்க, தாக்கல் நடத்துங்க, அணுகுண்டு கூட போடுங்க, நாங்கள் கேட்சை பிடிச்சிக்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம். ஆனால் நீங்கள் போயிட்டு அங்கே உக்ரைனுக்கு வீரர்கள் அனுப்புகிறீங்க பற்றியா, அதுதான் என்னால் முடியலன்ற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாங்க இப்போ. அதனால் நேட்டோனுடைய தலைவர் வந்து இப்போ என்ன பண்ணிட்டார்னா, மார்க் ரூட்டி அவர்கள் வந்து இந்த மாதிரி டிபிஆர்கே வந்து தொடர்ந்து வீரர்கள் அனுப்புனாங்கன்னா ரொம்ப இருக்கக்கூடிய பிரச்சனை எஸ்கலேட் ஆகுது, பிரச்சனை ரொம்ப தீவிரமாக வளருது, அது வடகொரிய கையில் தான் இருக்குது, எல்லாம் ரொம்ப மோசமான நிலமாயிருன்றாங்க. என்ன ஆகும், வடகொரியா நிலைமை இப்படி வீரர்கள் அனுப்புறதுனால என்ன மோசமான நிலைமை ஆகும்ன்ற உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். அதற்கு முன்பு ஆஸ்திரியா இந்த பக்கம் ஓடி வந்து, நீங்கள் அதாவது வடகொரியானுடைய ஆஃபீஸ் இருக்கும், ஆஃபீஸ் அப்படின்னா அது அம்பாசிடர் வெளியுறவு தூதரகம் இருக்கும் ஆஸ்திரியாவில், சம்மூன்னு அனுப்பியிருக்காங்க, பாப்பா வந்து கொஞ்சம் பதில் சொல்லிட்டு போ, என்ன உங்கள் வீரர்கள் அடிக்கடி அந்த பக்கம் தென்படுறாங்க எல்லாமே, என்ன உண்மையா அப்படின்ற கேட்டு ஒரு சம்மன் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. தென்கொரியா ஐநாவில் நேற்று என்ன முறையிட்டிருக்காங்கன்னா, யுஎனில் என்ன மாதிரியான டீலிங் அப்படின்னா, வீரர்களை அனுப்பினாங்கன்னா ரஷ்யா வந்து அணு ஆயுதங்களை வடகொரியாவுக்கு கொடுக்குறாங்க. அணு ஆயுதங்களை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான டெக்னாலஜியெலாம் ஷேர் பண்ணுறாங்க. இது வந்து இங்கே இருக்கக்கூடிய பிராந்தியத்தில் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஓடி வாருங்கள் உலக நாடுகளே, ஓடி வாருங்கள், ஓடி வந்து
அங்கே உக்ரைனுக்குள்ள வீரர்கள் இறங்க போகிறாங்களே அவளை தடுத்து நிறுத்துங்கள் அப்படின்ற மாதிரி வந்து ஐநா தரப்பில் சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் சுற்றி வளைக்கிற மாதிரி நேற்று வந்து அமெரிக்காவும் சொல்லிட்டாங்க, ஆமாம் ஆமாம் நாங்களும் பார்த்துட்டோம், அந்த என்ன கையை பிடிச்சிருந்ததை பார்த்தியா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களும் பார்த்துட்டாங்க. யார் அமெரிக்காவும் பார்த்துட்டாங்க, ஃபஸ்ட்டு இல்லை இல்லைன்னு சொன்னாங்க, இப்போல்லாம் பார்த்துட்டாங்களாம். 3000 பேர் நாங்கள் கவுண்ட் பண்ணிட்டோம், ஒரு ஆளை வச்சு எண்ணி பார்த்துட்டோம், 3000 பேர் பக்கம் இருக்காங்க. ஆனால் அடிஷ்னலாக 7000 பேர் போகிறாங்களா அப்படின்றலாம் உறுதியாக சொல்ல முடியாது. இப்போதைக்கு அங்கே இருக்காங்க, அதை எப்படி எங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாதேன்னு குறையா போய் நிம்மதியாக தூங்குங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல, ஆனால் ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நல்ல தெளிவாக நடக்க போகுதுன்னு தெரியுதுங்க. இந்த ஐநானுடைய மிரட்டல் இது எல்லாம் தாண்டி அடுத்து ஒரு செக் அப்படின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் வடகொரியா கொஞ்சம் உற்று நோக்குவாங்க, ஓஹோ நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு எச்சரிக்கை. இப்போ நார்மலாகவே ஒரு ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படின்னா அது என்ன நம்ம எடுத்துக்கலாம், ஒன்று ஆயத்த பணிகளை எடுத்துக்கலாம், இன்னொன்று எச்சரிக்கையை எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய நாடுகளை மிரட்டணும் அப்படின்னா ஒன்று எக்ஸசைஸ் பண்ணி இது மாதிரி மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணி மிரட்டுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா தற்காப்புக்காக எடுப்பாங்க. பட் இப்போ நம்ம பார்க்குற அந்த பயிற்சி இருக்கு இல்லையா, இது வந்து தற்காப்புக்காகவா இல்லை எச்சரிக்கையாகவா அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அக்டோபர் 23ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 1 ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் ஜப்பான் ஃபுல்லாகவே ஃபுல் பகுதிகள் அங்கங்கே ரவுண்ட் பண்ணியிருக்கல, இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சிகளை மேற்கொள்ள போகிறாங்க. 33,000 ஜப்பான் ட்ரூப்ஸு, 12,000 அமெரிக்க ட்ரூப்ஸு, 40 போர் கப்பல்கள், 370 ஏர்கிராஃப்ட் வந்து பயன்படுத்துகிறாங்க. மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சி மேற்கொள்ள போகிறாங்க. பட் இதில் மீன் எல்லா நாடுகளும் முக்கிய தான், ஐ மீன் பிலிப்பைன்ஸ் வருதுன்னா அவங்க அடிக்கடி இங்கே சீனா மிரட்டிகிட்டு இருக்காங்க, சவுத் கொரியா வருதுன்னா நார்த் கொரியா ஓகே, யூகே இல்லை இந்தியா வந்து உள்ளே இருக்காங்க, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியா மீதி எல்லா நாடும் அவங்க கூட்டணி, எல்லாம் பெரிய அளவுக்கான ஒரு கூட்டணி, குறிப்பாக நேட்டோ நாடுகள் உள்ளே இருக்காங்க. இந்த நேட்டோ நாடுகள் என்ன ஒரு மறைமுகமான ஒரு எச்சரிக்கைகள் கொடுக்குறாங்கன்னா, வடகொரியா என்னது ஆட்டம் பார்க்குறியான்ற மாதிரி, அதாவது ஜப்பான்கிட்டருந்து இதே தான் நாளைக்கு முடிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி வடகொரியா மிரட்டுறாங்களா என்னன்னு தெரியல. பட் இந்த போர் பயிற்சி பெரிய அளவுக்கு வந்து பேசப்படுகிறது, இது சம்பவம் நம்பர் 1. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களா, ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கோங்க. பட் அங்கே ஒரு சம்பவம் ஏதோ சம்திங் போயிட்டுருக்குங்க. அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் மறுபடியும் ஒரு வீடியோ பதிவை செகண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்ருக்காங்க. ஏற்கனவே அங்கே ஸ்டொமக் பண்ணிங்களா கபகபான்னு இருக்கிறாங்க அமெரிக்காவும் இந்த பக்கம் ஐரோப்பாவும். அதுக்கு ஒரு சம்பவம் இன்றைக்கி பண்ணியிருக்கிறாங்க, அந்த வயிற்றெரிச்சலின் காரணமாக மற்றொரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க, அது என்னென்னு சொல்கிறேன். இந்த வீடியோ பதிவு வெளியிட்ருக்காங்க. இந்த வீடியோ பதிவு வெளியிடுறது மட்டும் இல்லாமல் புடினவர்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போயிட்டு தனிப்பட்ட முறையில் நற்சுகம் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் இப்போ நீங்கள் எங்கே ஏதாவது பண்ணீங்கன்னா நற்சுகம்னு சொல்லுங்கள், நற்சுகம் நற்சுகம் அப்படின்னு பண்ணியிருக்கிறாரு. அதை அதையும் பார்த்து பார்த்தியா மனுஷன் நடக்கவே முடியாது ஓடவே முடியாதுன்றாங்க, ஓடி ஓடி எல்லாத்துக்கிட்டையும் வந்து பேசுகிறாரு. ரொம்ப புட்டினவர்கள் எனர்ஜெட்டிக்காக இருந்தாராம், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சனாக இருந்தாலும் கடந்த 2 நாட்களாக, ஏன்னா ஆல்மோஸ்ட் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் இல்லை. என்ன நேற்று கூட ஃபைனலாக அவர் சொன்னார்னா கிட்டத்தட்ட 159 நாடுகள்ங்க, 159 நாடுகள் நியூ பேமெண்ட் சிஸ்டத்தில் தயாராக இருக்காங்க பிரிக்ஸ் பேவில் அப்படின்ற ஒரு ஹாப்பியஸ்ட் செய்தியும், அதோடு சேர்த்து தனிக்கான அந்த ரூபாய் மதிப்பையும் வந்து சும்மா ஒரு டிராஃப்டாக வந்து வெளியிட்ருக்காங்க, இதுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி ஒரு நாடு ஹோல்டு பண்ணுறது, இன்னும் அதை பற்றின முழுமையான விளக்கங்கள் இன்னும் வரல. மேபி 2-3 காரணங்கள் சொல்கிறாங்க, நாட்டோட ஜிடிபியை வைத்து உருவாக்கலாமா, இல்லை அந்த நாட்டோட தங்க ரிசர்வை வச்சு ஒவ்வொரு நாடும் அந்த நாடுகிட்டேருந்து டெபாசிட் பண்ணலாமான்ற இந்த 2 ஆங்கிளில் வந்து பேசிகிட்ருக்காங்க. மேபி இன்று தெரிஞ்சிடும் அந்த புதிய நாணயம் எதை பேஸ் பண்ணி ஒரு நாடு இருப்பு வாங்கலாம். இப்போ இந்தியா இருக்குது அப்படின்னா இந்தியா ஒரு 100 கோடி 200 கோடின்னா அது ஒவ்வொரு கிராமுக்கு எவ்வளோன்ற மதிப்பில், மேபி கிலோவுக்கு எவ்வளோன்ற மதிப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு நாடும் தனது இருப்பை வைத்து அதை வைத்து நம்ம வாங்கலாமா, அது இன்னும் முழுமையான டிஸ்கஷன் வரல. வந்தது அப்படின்னா உங்கள்கிட்ட சொல்லாமல் யாருக்கிட்ட நம்ம போய் பேச போகிறோம் இல்லைங்களா, ஃபுல் டீட்டெயிலாக சொல்லலாம். அதில் என்ன ப்ளஸ் பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குன்றது நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசிடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒட்டுமொத்தமாக வெஸ்டர்ன் நாடுகள் நம்மளை மிரட்டப்படுகிற ஒரே ஒரு விஷயம் என்ன, எனர்ஜி செக்யூரிட்டி. எனர்ஜி செக்யூரிட்டியை தான் மிகப்பெரிய ஒரு த்ரெட்டனி, எந்த அளவுக்கு நம்மளை மிரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க. இப்போ ஆயில் இருக்கட்டும், குரூட் ஆயிலாக இருக்கட்டும், இது எல்லா விஷயத்தையும் தாக்குறது, அழிக்கிறது, அபகரிக்கிறது, திருடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய பண்ணுறாங்க. நம்ம கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்து ஒன்றும் இல்லை, இந்த எனர்ஜி செக்யூரிட்டியை மட்டும் நம்ம ட்ரேட் ஓவர் பண்ணால் போதும், ஐ மீன் ஒட்டுமொத்தமாக
க்ரூட் ஆயில நம்ம வந்து டாலர் அவாய்ட் பண்ணி வாங்கினாவே பெரிய சக்ஸஸ் தான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே மேஜர் ஆஃப் நாடுகள் இந்த பக்கம் சவுதி மட்டும் தான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, இருந்தாலும் அவங்க வந்தாங்க கலந்துக்கிட்டாங்க, ஆனால் இன்னும் எந்த முடிவுமே சொல்லலை. பட் மீதி இருக்கக்கூடிய இந்த ஓசிசியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகள் எல்லாமே வந்திருக்காங்க. வெனிசுலாவும் வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணிட்டாங்க, நிகராகோ வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. வெனிசுலா இணைந்தது இன்னும் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ், ஏன்னா அவங்க தான் இப்போ வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் ப்ரொடக்ஷனில் இருக்காங்க, பெரிய பொருளாதார தடையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் எப்படா இணைந்து இந்த பொது நாணயத்துக்கிட்ட வருவோன்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிறைய நாடுகள்கிட்ட இருக்குது. ஸோ பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகிறதுன்றதை மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்காங்க. நம்மளும் காத்துட்ருக்கலாம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகிறது அப்படின்ட்டு. ஃபைனலாக புடினவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம், நாங்கள் எப்போவுமே டாலரை வந்து ரிஜெக்ட் பண்ண விரும்பலை, ஆனால் எங்களை பிளாக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, எங்களை அடக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னாங்கன்னா, நாங்கள் கண்டிப்பாக ஆல்டர்னேட் வழிகளை தேட தான் செய்வோம், அதை வந்து புரிஞ்சிக்க வேண்டியது அவங்க தான், நாங்கள் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஸோ நான் நேற்று சொன்ன அதே ஒரு வார்த்தை தான், டாலரை ஒழிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆல்டர்னேட் சோர்சஸ் போனாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே டவுன் பண்ண வச்சிடலாம் அப்படின்றது தான். ஆனால் டவுன் ஆகுமான்றது அது அடுத்த பாயிண்ட் ஆஃப் விட்டுக்கலாம். ஏன் டவுன் ஆகுமா ஆகாதா அப்படின்னா, வந்து எலன் மஸ்க் அவர்கள் ஏற்கனவே எலன் மஸ்க் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக தான் பேசுகிறாரு, இருந்தால் கூட இங்கே இருக்கக்கூடிய செலவினங்களை குறைக்கல அப்படின்னா 300,000 கோடி அளவுக்கு தாண்டிடுச்சு நம்மளுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட் எல்லாமே, அதாவது டிஃபென்ஸுக்கு மட்டுமே. அது இல்லாமல் இந்த சார்ட்டை பாருங்களேன், இந்த சார்ட்டில் ஆல்மோஸ்ட் இப்போ 35-36 trillion கடன் இருக்குது, கடன் வந்து வருவாயை விட அதிகமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் குறிப்பாக கடந்த 2 மாதத்தில் மட்டும் 2 trillion பக்கம் வாங்கியிருக்கிறாங்க. இந்த 2 மாதம் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. ஏன் இதை நம்ம பெருசாக நம்ம பேசணும்னா, சவுதி அரேபியா அறிவித்த ஒரு ஒற்றை வரி என்னென்னா, நாங்கள் டாலரில் மட்டும் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம், இதுக்கப்புறம் அப்படிலாம் இல்லை, அந்தந்த நாணயத்திலும் வாங்குகிறோம். இந்த டாலர் அக்ரிமெண்ட்டை, பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறேன்னு சொன்ன அடுத்த 2 மாதத்தில் 2 trillion வந்து போயிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய இருப்புகள் வந்து எல்லோரும் காலி பண்ணுறாங்க. ஒன்று முடிஞ்சா, நம்ம டாலரில் வாங்காமல் இருந்தாவே போதுன்றதில் ஒன்று முடிஞ்சதா. இன்னொன்று என்ன அப்படின்னா, எல்லா நாடுகளும் தனது இருப்பை வந்து குறைக்க ஆரம்பிக்கிறாங்க, குறிப்பாக சீனா வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 தகவல்கள் அவங்கக்கிட்ட புளியை கரைக்குது. அதனால தான் இன்று என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா இந்த பக்கம் G7 நாடுகள்லாம் அவசர அவசரமாக ஒரு அறிவிப்பு. அது இந்த அவசர அவசரமான அறிவிப்பு நேற்று இரவு வெளியிடுவதற்கான காரணங்கள் என்ன, ஒரு பதற்றத்தின் காரணமாகவா இல்லை தைரியமான முடிவின் காரணமாகவா, திருடப்பட்ட ரஷ்யாவுடைய சொத்துக்கள், அதுதான் அந்த வார்த்தை கரெக்டாக இருக்கும், ஏன்னா முடக்கப்பட்டன வார்த்தைலாம் கரெக்டாக இருக்காது. திருடப்பட்ட ரஷ்யானுடைய சொத்துக்களை, அந்த திருடி வந்த பணம் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட எவ்வளோன்னா 20 billion இருக்குது. இந்த திருடின பணம் எப்படி வருது அப்படின்னா, ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த G7 நாடுகள், ஜெர்மனி, அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் ரஷ்யாவோட தொழிலதிபர்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன்வெஸ்ட் அப்படின்ட்டுனா அவங்களுடைய நிறைய நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களே, இந்த ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் அரசாங்க சொத்தாக திருடிக்கிட்டு அதில் வர லாபத்தோட பணத்தை 20 billion எடுத்து யாருக்கிட்ட கொடுக்குறாங்க, லோனாக இப்போ உக்ரைனுக்கு நேற்று இரவு அவசர அவசரமாக ஒப்புதல் கொடுக்குறாங்க. ஏன்னா நாளைக்கு எலெக்ஷன் வேறு நெருங்கிடுச்சு, திடீர்னு என்ன நாள் நடக்கலாம், ஆல்மோஸ்ட் ட்ரம்ப் வந்துடுவார்ன்ற மாதிரி தான் 80% உறுதியாக தெரியுது. நாளைக்கு மனுஷன் இன்னைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார், ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ண, ஏதாவது கஷ்டம் இல்லையா, அதனால் இந்த திறன படத்தை இப்போயே லோனாக கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஜெலன்ஸ்கி மல்லாந்து படுத்து ஆண்டவாட என்ன பண்ணுவேன், 1 ரூபா 2 ரூபான்னா பரவாயில்ல, 20 billion ஒரே சமயத்தில் வருது, ஏற்கனவே இந்த ஒரு பணங்க, அது இல்லாமல் அங்கே ஐரோப்பா இருக்காங்கல்ல அவங்க ஒரு 32 billion அதை நோட் பண்ணோம் நம்ம, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறனாங்க. ஆனால் என்னென்னா இனிமேல் அங்கே ஒப்புதல் முழுசாக வாங்க முடியல. இந்த பக்கம் 2 நாடுகள் ஸ்லோவாக்கியாவில் இருக்கக்கூடிய பிரதமர் ராபர்ட் ஃபைகோ அவர்களும், இந்த பக்கம் ஹங்கேரியனுடைய பிரதமரும் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிட்டிருக்கிறாங்க. விக்டர் ஓர்பன் அவர்களும் இன்னும் அதுக்கு அலோவ் பண்ணாதனால அப்படியே இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் கொடுத்துருன்ற நம்பிக்கையில் இருக்காங்க. 20 ஒரு 32 52 billionங்க அப்பா போதுங்க, அவங்களுக்கு போதும், இப்போதைக்கு அவங்களுக்கு போதும். ஸோ பார்க்கலாம், ஜெலன்ஸ்கி காட்டில் மழை பெய்யுதா இல்லையா, தீபாவளி போனஸ் வருதா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்று துருக்கியினுடைய விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட, விமான நிலையம்னு சொல்கிற மாதிரிங்க, விமான நிலைய நிறுவனம், விமான நிறுவனத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 5 பேர் இறந்து போயிருக்காங்க, 22 பேர் வந்து காயமடைந்திருக்காங்க. கரெக்டாக துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் அங்கே போயிட்டு கால் வைக்கும்போது, பிரிக்ஸ் கூட்டணியில் கால் வைக்கும்போது இந்த ஒரு தாக்குதல். அப்போ PKK யாரோட ஆதரவில் இருக்கிறது,
அது வந்து குர்திஸ் மக்களோட ஆதரவோடு இருக்கிறது. குர்திஸ் மக்களுக்கு யார் ஆதரவு கொடுக்குறாங்க? அமெரிக்கா ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க தூண்டதின் பேரில் லைட்டாக எதிர்ப்பு கொடுப்பதற்காக தான் இந்த தாக்குதலா அப்படின்ற மாதிரிலாம் பத்திரிகைகள் எழுதியிருந்தாங்க. நம்ம அந்தளவுக்கு இறங்கி போக வேணாம். ஏன்னா இப்போது நிலைமைக்கு உறுதியான தகவல் எதுவுமே சொல்லாமல் நம்ம இது மாதிரி அப்படி இப்படிலாம் நம்ம யாரையும் நம்ம விமர்சனம் பண்ண வேண்டாம். ஏன்னா அங்கே குர்திஸ் இன மக்கள் அவங்க என்னென்னா காலங்காலமாக எங்களுக்குன்னு ஒரு தனி நாடு வேணும், அது இல்லாமல் எங்கள் நிலங்களை அபகரித்து அவங்க வைத்திருக்காங்க, ஏன்னா அபகரித்த நிலங்களை எங்களுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டுன்ற மாதிரி குர்திஸ் அவங்க மக்களோட கோரிக்கை. அதனால் அவங்களையும் நம்ம ஏதோ எடுத்தோடனே அப்படி இப்படிலாம் சொல்ல வேண்டாம். நம்ம அவங்களும் அவங்க மண்ணுக்காக போராடுறாங்க, அவங்களும் ஒரு போராளிகள் தான். அதனால் என்ன பண்ணுறாங்க, நேற்று அந்த துருக்கிக்குள்ளார நடத்தப்பட்ட தாக்குதல் இருக்கு இல்லையா, குறிப்பாக அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கள, ஆங்காராவுக்கு மேலே எவ்வளோ பாருங்கள், இவங்க பகுதியிலேருந்து கிராஸ் ஆகிட்டு அங்கே போயிட்டு ஒரு டாக்ஸியில் போயிட்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க, இரண்டு கன்று வைத்து அப்படின்னா அது பெரிய விஷயந்தான். இந்த ஒரு தாக்குதல் அது டிஐஏ ஹெட் குவார்ட்டர்ஸ் பாருங்கள் ஆங்காராவுக்கு மேலே எங்கே இருக்குன்றதும் வரைபடத்தில் தெரியுது. இந்த அளவுக்கான தாக்குதல் நடத்தும் போது நேற்று துருக்கி வந்து ஒரு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இந்த ஒப்புதலில் குறிப்பாக 32 நிலைகள் குர்திஸ் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி இருக்குல்ல, அந்த குர்திஸ் ஒர்க்கர் பார்ட்டி மீது ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலில் குறிப்பாக ஈராக்கில் இருக்கக்கூடிய நிலைகளும் சரி, இந்த பக்கம் சிரியாவில் இருக்கக்கூடிய நிலைகளும் சரி தாக்கல் நடத்தியிருக்காங்க. இன்று வரை இன்னும் எவ்வளோ பேர் இறந்தாங்க என்னென்னு தெரியல. ஆனால் நேற்று இரவு துருக்கி கொஞ்சம் ரொத்தர தாண்டவம் ஆடி இருக்கு. மிகப்பெரிய ஒரு தாக்குதல், பெரிய இழப்புகளை இந்த பக்கம் பிகேகே சார்பாக வந்து சந்தித்திருப்பாங்க. அதில் குறிப்பு என்னென்னா அமெரிக்கானுடைய நிலைகள் மீதும் ஒரு சில நிலைகள் மீதும் தாக்கல் நடத்தப்பட்டதாக செய்தி அப்போ கொஞ்சம் பரபரப்பாக இரவு நேரத்தில் தூங்க விடாமல் கொஞ்சம் மெசேஜ் வந்துட்டு தான் இருந்தது. சார் நான் தான் அப்படி அந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு போங்கப்பா காலையில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுட்டேன். இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் பரபரப்பாக கிடைச்சிது. நான் கிளியர் டீட்டெயில் மேப் வரைபடத்தோடு எனக்கு கிடச்சிரும் எந்தெந்த பகுதியில் தாக்கல் நடத்தினா எனக்கு அனுப்பி விட்டுருவாங்க, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோ பதிவில் கொஞ்சம் கிடைச்சிது அப்படின்னா. இது சிரியாவிலையும் ஈராக்லையும் நடத்தப்பட்ட ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை, அவங்களும் தயார் நிலையில் இருக்காங்க. ஓஹோ ரைட், நம்மளும் ஏதோ ஒன்று சம்பவம் பண்ணுன்ற மாதிரி இப்போ அடுத்த ஒரு பிரச்சனை அங்கே இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சா. அப்படியே இந்த பக்கம் நேற்று என்ன பண்ணிட்டாங்க, டமாஸ்கஸ் பகுதியில் மறுபடியும் இவங்க இஸ்ரேல் வந்து ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3-4 தாக்குதல் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. பொதுமக்கள் பில்டிங் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. அதுவுமே நேற்று இரவு நடத்தப்பட்டது, இன்னும் முழுமையான தகவல் பொழுது விடிஞ்சால் நம்மளுக்கு கிடைச்சிடும். கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். குறிப்பாக இந்த டமாஸ்கஸ் பகுதியில் என்ன சொன்னாங்கன்னா, ஈரானுடைய தூதரகம் இருக்கு இல்லையா, ஈரானுடைய தூதரகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. அதுவும் முழுமையான தகவல் கிடைக்கவில்லை. டெல்அவியூக்குள்ளார ஒரு 35 டைம் ஒரு முக்கியமான ஃபேக்ட்ரி மீது, வெப்பன் ஃபேக்ட்ரி மீது ஹெஸ்போல்லா பெரிய ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருந்தாங்க. இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸினுடைய வெப்பன் ஃபேக்ட்ரி மீது தான் முன்னெடுத்திருந்தாங்க. இதில் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வீடியோ பதிவுமே வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பதிவில் கதார் 2 அப்படின்ற ஒரு மிசைல்ஸ் மூலிமா நாங்கள் தாக்கல் நடத்தியிருந்தோம், பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலிமா நாங்கள் தாக்கல் நடத்தியிருந்தோம்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருந்தாங்க ஹெஸ்போல்லா தரப்பில். அதாவது அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரியை உள்ளே குடைஞ்சி தாக்கல் நடத்தியிருக்குன்ற மாதிரி ஹெஸ்போல்லா தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க. இன்னும் அதுக்கான பதிவுகளும் டீட்டெயிலாக வரல. தாக்குதல் நடத்தப்பட்ட பதிவு கிடைத்திருக்கிறது, ஆனால் அதுக்கான சேதாரங்கள் இன்னும் முழுமையாக வரல. வளர்ந்தது அப்படின்னா உங்ககிட்ட அப்டேட் பண்ணிடுறேன். எத்தனை அப்டேட் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க நீங்கள். அதை தாண்டி இஸ்ரேல் தரப்பில் எவ்வளோ இழந்திருக்காங்கன்னு ஹெஸ்போல்லா என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, 70 பேர் பக்கம் இறந்துருக்காங்க, 600 பேர் பக்கம் மூண்டடாக இருக்காங்க. இது வரைக்கும் அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி மற்றும் 28 மெர்காவட்டேங், 4 D9 மிலிட்டரி புல்டோசர், 3 Hermes 450, 1 Hermes 900, 1 ஹார்ம் பர்சனல் கேரியர், 1 வந்து ஆர்மடு வெஹிக்கிள்ஸ், இது எல்லாத்தையும் தும்சம் பண்ணி தூள் ஆக்கியிருக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஹெஸ்போல்லாவுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க, தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க. யார் தெரியுமா, அனலினா பர்போக் அவர்கள். நீங்கள் சாதாரண கண்டனம் அப்படின்னா கண்டனம் அப்படின்றது வேறு, கடும் கண்டனம்ன்றது வேறு. அதை நீங்கள் நிறைய தடவை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஏன்னா ஜெர்மனி அந்தளவுக்கான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது ஹெஸ்போல்லா மீது. ஹெஸ்போல்லா நிறைய வீடுகள் மக்கள் குடியிருப்புகளை ஆயுதமாக பயன்படுத்தி பின்னாடி இருந்து ஒளிஞ்சு தாக்கல் நடத்துகிறாங்க. அதனால் இஸ்ரேல் வந்து அங்கே இருக்கக்கூடிய நிலைகள் மீது மற்ற இடத்துலையும் தாக்கல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இஸ்ரேலுக்கு முழுமையான ஆதரவு கொடுக்குறோம். எல்லாத்தையும் இப்போ அவங்க யார் முன்னாடி ஆயுதமாக வைத்த, இப்போ சிவிலியன்ஸ்னுடைய பில்டிங்குக்குள்ளாரே ஆயுதங்களை வச்சு தாக்கல் நடத்துகிறாங்களா, முடிச்சிடுங்க, யாதையும் விட்டு வைக்காதுங்க, முடிச்சிடுங்க அப்படின்ட்டாங்க. எப்பயுமே ஜெர்மனியும் ஃப்ரான்ஸுமே ஏட்டிக்கு போட்டி ஏகாமல் மறந்தாங்க. அவங்க அவங்களுக்குள்ளுக்குள்ளே பேசிப்பாங்க, நண்பா நீ வந்து ஆதரவாக பேச, நான் எதிராக பேசுகிறேன், இப்படி தான் அவங்க கூட நிலைப்பாடு. பின்னாடி அவங்க அதுக்கப்புறம் ஒன்றாயிடுவாங்க, அது விஷயம். அதுக்கப்புறம் யார் பக்கம் ஒன்றாயிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள். அதனால் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெர்மனி நேரில் போயிட்டு ஆதரவு கொடுத்துருக்காங்க.
எதுக்கும் கவலைப்படாதீங்க, அடி அடி நட்டிங்க முடிங்க, எல்லாம் நாங்கள் பின்னாடி இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், பதிலுக்கு பதில் தாக்குதல்கள் அதிகமாக தான் இருக்குது. இஸ்ரேல் மொத்தம் ரெண்டு இடத்துல, தஹாயா அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு 3-4 கட்டிடங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு பகுதி பார்த்தோம் அப்படின்னா லேலாக்கி அப்படின்ற ஒரு பகுதியில் அங்கேயும் ஒரு 3-4 கட்டிடங்கள், இந்த சதர்ன் சூப்பர் பெய்ரூட்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியிலும் தொடர்ந்து நேற்றும் இஸ்ரேல் வந்து ருத்ரதாண்டவம் ஆடி இருக்கிறது. பெரிய ஒரு தாக்குதலை வந்து அந்த இடத்துல நிகழ்த்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக செயின்ட் ஜார்ஜ் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்க, அந்த மருத்துவமனை பக்கத்தில் தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. இன்னும் லெபனான் தரப்பில் எந்தளவு கிளைம் பண்ணாங்கன்னு தெரியல. இது காலையில் வந்து சுட சுட வந்த செய்திகள், சூடு ஆறுனதுக்கப்புறம் எனக்கு முழுமையான தகவல்கள் கிடைக்கும். அதை தாண்டி இஸ்ரேல் குறிப்பாக இஸ்ரேல்ன்ற பாருங்க, ஹமாஸ் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்திருக்காங்க. பிணைய கைதிகளை மீட்டுட்டு வந்தாங்கல்ல, அதில் ஒரு நபர் யுஎன்எஸ்சியில் போயிட்டு, நான் அங்கே என்னை பிணைய கைதியாக பிடிச்சிட்டு போகும்போது என் மீது பாலியல் துன்புறுத்தல்கள் நிறைய வந்து என் மீது ஈடுபடுத்தினாங்க, நிறைய இந்த மாதிரியான பிணைய கைதிகளை அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் வந்து என்னை ஆதாரமாக வைத்துக்கோங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் போயிட்டு ஹமீத் சௌசானா அப்படிங்க வந்து ஒரு பகீர் குற்றச்சாட்டு, பிணையகைதிகளை முழுமையாக அவங்க அப்படி தான் வைத்திருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு மறுபடியும் ஒரு போதாகரத்தை கிளப்பியிருக்கிறது. மேற்கொண்டு இது என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல, பட் இந்த ஒரு குற்றச்சாட்டு நேற்று இஸ்ரேல் தரப்பில் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருந்தது. நான் அந்த வரைபடங்களோடு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். நான் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் பேசுகிறேன் நான், ஏன்னா நிறைய நேரம் கடந்துருச்சுட்டேன், டைம் கடந்ததுனால. ஃபைனலாக ஒரே ஒரு செய்தி, ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு கீழே ஹிஸ்புல்லாவுடைய பேங்க் ஒரு 4,200 கோடியும் 1,000 கணக்கான கிலோ கணக்கான தங்கங்கள் இருந்ததாக வந்து இஸ்ரேல் கிளைம் பண்ணாங்கல்ல, அதை பிபிசியோட ரிப்போர்ட்டர் அந்த மருத்துவமனைக்கு கீழே போயிட்டு ஃபுல்லாக பேட்டியெல்லாம் எடுத்து டிஸ்பிளேவும் காட்டி அப்படி ஒரு சம்பவம் இந்த இடத்துல இல்லைன்றாங்க. அமெரிக்காவும் ஓடி வந்து இல்லை இல்லை, இது வரைக்கும் நாங்கள் செக் பண்ணதில் அந்த குற்றச்சாட்டு எங்களுக்கு இருந்த மாதிரி தெரியலன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக அவர் ரொம்ப சீரியஸாக சொல்கிறாரு. இதுக்கப்புறமும் இந்த டைலாக் தொடர்ந்து ஈரான் தரப்புலையோ இஸ்ரேல் தரப்புலையோ வந்தது அப்படின்னா நம்ம விளையாட்டு செய்திகளை எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான் இதுக்கப்புறமும். ஏன்னா போதும், செயலில் காட்டுங்க, வாயில் வந்து இப்படி மிரட்டுறதை நிறுத்திக்கோங்கன்னு கேட்குறேன் நான். ஏன் சார்பாகவும் உங்கள் சார்பாக நீங்கள் கேட்காதீங்க விட்டுருக்கீங்க, ஏன் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். குறிப்பாக இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருனா, பென் கிவிர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் இந்த உலகத்துக்கே ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக இருக்கும், இந்த உலகம் புரிஞ்சுக்கும், அப்போ தான் எங்களை பற்றி மிகப்பெரிய அளவுக்கு புரிஞ்சுக்க போகுது அப்படின்னா நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க, எந்த விதமான தாக்குதல் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரியான தாக்குதலாக இருக்கும் அப்படின்னு ஈரான் திங்க் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை ரொம்ப சீரியஸாக பேசியிருக்கிறார். தொடர்ந்து இந்த மாதிரியான டைலாக் மறுபடியும் வந்தால் சளிப்பு வந்துடும், போதும் பாஸ் போதும், நாங்கள் பயந்துட்டோம், நீங்களும் பயந்துடுங்க அப்படின்ற மாதிரி தான் இதுக்கப்புறம் நிலைமைகள் வரும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம், ஓரளவுக்கு கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். ஸோ மச்சல், நன்றி, வணக்கம்.